ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டுபாக்கோவை விடுறதுக்கு ஆசையோ இல்ல காரணமோ இருக்கணும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் சொல்றது அவங்க அடிமையானதுக்கு காரணம் வேலை பலோ இல்ல மன அழுத்தம், வேற சில காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க அதை விடணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை விடணும்னு விரும்பாத நபருக்கு எவ்வளவு கவுன்சிலிங் கொடுத்தாலும் எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால முதல்ல ஸ்டெப் நம்பர் ஒன் வந்து நீங்க அதை விட விரும்புறீங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முயற்சிக்கும். ஒருவேளை உங்க பதில் எஸ்னா அடுத்து ஸ்டெப் நம்பர் டூக்கு போங்க. ஒருவேளை உங்க பதில் நோன்னா ஏன் அவர் அந்த பழக்கத்தை விடணுங்கிற காரணத்தை அவருக்கு புரிய வைக்கணும். அப்புறம் அந்த காரணம் ஹெல்த். அவர் விடணுங்கிறதுக்கு முக்கிய காரணம் ஹெல்த். ஏன்னா அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் உங்க உடம்புல நிறைய கெடுதலை உண்டாக்கும், ஜெனட்டிக் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணும், உங்களோட பாடி சிஸ்டம கெடுத்துடும். அப்புறம் ரொம்ப முக்கியமா, இதுல உங்க உடல் ஆரோக்கியம் மட்டும் கெட்டு போகல, அதுக்கு மாறா பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்ங்கிற நிலை மத்தவங்க ஹெல்த்தையும் கெடுக்குது. அதனால மத்தவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்க பொறுப்பாகிறீங்க. அதனால அதை விடுறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அடுத்து அதை விடணும்னு தீர்க்கமா நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, அதை எப்படி விடுறது. ஒருவேளை உங்களால சுயமா அதை விட முடியலன்னா அடுத்த உதவியை நாடுங்க, அதாவது ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸ்டெப் நம்பர் டூ இஸ் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸ்டெப் நம்பர் மூணு, யாருக்கிட்ட உதவியை கேட்கறது. வெல், அது ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் நீங்க ஸ்மோக் பண்றதுக்கான காரணத்தையும் அதை விடுறதுக்கான காரணத்தையும் அடையாளம் காட்ட உதவியா இருப்பாங்க. அடுத்து சைக்காட்ரிஸ்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங்கோட சேர்த்து சில மருந்துகள் தந்து உதவி செய்வாங்க. அதாவது நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸும் அடிக்ஷனை நிறுத்துற மற்ற மருந்துகளும் தந்து உதவுவாங்க. அடுத்து மூணாவது, அது சிம்பிள் எக்ஸசைஸ், அதாவது பிரீத்திங் எக்ஸசைஸ். இது ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ்ல செய்யலாம். அப்புறம் சமீப காலமா இன்னும் பல கோர்சஸ் நடத்தப்படுது. அது உங்க ஸ்மோக்கிங் பழக்கத்தை விடவைக்கும். பிரீத்திங் டெக்னிக்ஸ்ல அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஸ்மோக் பண்றதுக்கான தூண்டல் அதிக பிரீத்துக்கான தூண்டல் இருந்து தான் வருது. அதனால பிரீத்திங் டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் பண்றது மூலமா நீங்க ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு வழிவகை செய்யலாம். இதெல்லாம் சில எளிமையான வழிகள். அடுத்து இன்னும் சில கோர்சஸ் இருக்கு, அதாவது ஆலன்கர் கோர்சஸ். இது சீக்கிரமா புகைப்பழக்கத்தை விட உதவியா இருக்கும். உங்களை பயமுறுத்தாம, உங்களை வார்த்தைகளால இல்ல மோசமான படங்களை காட்டி உங்களை மிரள வைக்காம ஸ்மோக்கிங்கை விட உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாறா ஏன் நீங்க ஸ்மோக் பண்றீங்க, அந்த பழக்கத்தை நீங்களாவே எப்படி விடலாங்கிற வழிகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவுவாங்க. இதெல்லாம் புகைப்பழக்கத்தை விடுறதுக்கு எளிமையான சில வழிமுறைகள். அடுத்து எல்லாத்தையும் விட எளிமையானது, ஒருவேளை நீங்க அவங்க யாரையும் பார்க்க விரும்பலன்னு வைங்க, ஸ்மோக் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுற சமயங்கள்ல ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிங்க. குடிச்சிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. உடனே ஒரு புத்துணர்ச்சியா நீங்க உணர்வீங்க. அப்புறம் ஸ்மோக் பண்ணியே ஆகணுங்கிற எண்ணம் குறையும், இல்லாத உடனே எடுத்துக்கணுங்கிற எண்ணம் குறையும்.